வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜஸில் லாஸ்ட் இயர் பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் பிசி கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் இருக்காங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களோட மார்க்ஸ்க்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கட் ஆஃப் எல்லாமே லாஸ்ட் இயர் பிசி கேட்டகரிக்கு உள்ள கட் ஆஃப் இந்த இயர் கட் ஆஃப்ஸில் சேஞ்சஸ் ஏற்படலாம் அதாவது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி இதே கட் ஆஃப் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பட் கட் ஆஃப் மார்க்ஸ் வேரி ஆனாலும் ரேங்க்ஸில் எந்த சேஞ்சஸும் ஏற்படாது ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ரேங்க்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ரேங்க்ஸை பார்த்து நீங்கள் எடுத்திருக்க ஸ்கோர்ஸ்க்கு ஆப்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது எந்தெந்த காலேஜில் எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் தென் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோவை பார்த்துக்கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜஸ் ஓவராலாக தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸை டேட்டா சர்வே எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் பட் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மெடிக்கல் காலேஜஸில் பிசி கேட்டகரியோட கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸை ஒரே வீடியோவில் போட்டோம்னா ரொம்பவும் லென்த்தியாக போகும் ஸோ இன்றைக்கு வீடியோவில் ஒரு சில காலேஜஸ் பற்றி பார்ப்போம் ரிமைனிங் காலேஜ் டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் சிஎம்சி வேலூர் சிஎம்சி காலேஜை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் சிஎம்சி காலேஜுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஹண்ட்ரட் சீட்ஸ் அந்த ஹண்ட்ரட் சீட்ஸில் செவன்ட்டி ஃபோர் சீட்ஸ் வந்து ஸ்பான்சர்ட் சீட்ஸ் டென் சீட்ஸ் இன்ஸ்டியூஷனல் கோட்டாக்கு போயிடும் ரிமைனிங் இருக்கக்கூடிய சிக்ஸ்டீன் சீட்ஸில் த்ரீ சீட்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு போயிடும் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேர்ட்டீன் சீட்ஸில் ஒன் சீட் வந்து சென்ட்ரல் போலுக்கு ரிமைனிங் டுவெல் சீட்ஸ் இருக்குது அதுதான் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜென்ரல் கேட்டகரினா சிஎம்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாருமே இந்த ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க சிஎம்சி ப்ரொசீஜர் படி ஸோ இந்த பன்னெண்டு சீட்டுக்கு எந்த கேட்டகரியிலேருந்து உள்ளவங்க வேணாலும் காம்படீட் பண்ணுவாங்க பிகாஸ் சிஎம்சி மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அதன்படி லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் சிஎம்சி காலேஜுக்கே எவ்வளோ இருந்திருக்குன்னா டூ தேர்ட்டீன் ஸோ டூ தேர்ட்டீன்கிறது சிஎம்சி காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் இந்த ரேங்குக்குள்ள மேக் லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்திருக்குன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப் மேக்ஸ் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்க் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்கில் தேர்ட் ரேங்க் எடுத்தவங்க சிஎம்சி காலேஜோட ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருக்காங்க ஸோ அந்த தேர்ட் ரேங்க் எடுத்தவங்களுடைய ஸ்கோர் வந்து சிக்ஸ் நைன்டி ஒன் ஸோ சிக்ஸ் நைன்ட்டி ஒன் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் சிஎம்சி காலேஜ்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜென்ரல் கேட்டகரினா ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் ஸோ இந்த சிக்ஸ் நைன்டி ஒன் ஸ்கோர் தான் சிஎம்சி மெடிக்கல் காலேஜோட ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் என்ன சொன்னோம் சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரேங்க் வைஸ் பார்த்தோம்னா தேர்ட் ரேங்க்கில் ஸ்டார்ட் ஆகி டூ தேர்ட்டின் தான் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ட்ரீம் காலேஜ்னே சொல்லலாம் பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அந்த காலேஜில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேங்க் என்ன எடுந்திருக்குன்னா ஒன் எயிட்டி எயிட் இது தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோஸிங் கட் ஆஃப் ரேங்க் அந்த ரேங்க்குள்ளே மேக் என்ன எழுந்திருக்கு லாஸ்ட் இயர்னா சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஸோ லாஸ்ட் இயர் ஒன் எயிட்டி எயிட்டா க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் அந்த ரேங்க்குக்குள்ளே மார்க்ஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் இருந்திருக்கு அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு சிக்ஸ்டீன்த் ரேங்க் சிக்ஸ்டீன்த் ரேங்க் எடுத்தவங்க தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அந்த சிக்ஸ்டீன்த் ரேங்க் எடுத்தவங்களுடைய ஸ்கோர் வந்து சிக்ஸ் எயிட்டி ஒன் ஸோ சிக்ஸ் எயிட்டி ஒன்லேருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் ஜாயின் ஆயிருக்காங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிசி கேட்டகரிக்கு அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்னென்னா ஃபோர் ஃபிஃப்டீன் ஸோ ஃபோர் ஃபிஃப்டீன் ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு ஒன் செவன்ட்டி டூ தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் செவன்ட்டி செகண்ட் ரேங்க் தான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு இந்த ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உள்ள கேண்டடேட்ஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் அலாட் ஆகிருக்காங்க ஸோ இதுதான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் ரேங்க் ரேஞ்ச் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர்த் ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் சிக்ஸ் ஃபோர்டீன் சிக்ஸ் ஃபோர்டீன் தான் க்ளோஸிங் கட் ஆஃப் மார்க்காக எழுந்திருக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயரில் பிசி கேட்டகரிக்கு அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டில் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர்த் ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க தான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜோட ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக எழுந்திருக்காங்க அந்த ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் சிக்ஸ் தேர்ட்டி டூ ஸோ சிக்ஸ் தேர்ட்டி டூலேருந்து சிக்ஸ் ஃபோர்டீன் வரைக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணவங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் அலாட் ஆயிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்னென்னா சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் இந்த ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் சிக்ஸ் லெவன் இந்த மார்க் தான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்க்கு என்ன இருந்திருக்குன்னா டூ ஃபார்ட்டி டூ தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டில் டூ ஃபார்ட்டி செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க தான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்குறாங்க ஸோ அவங்களோட ஸ்கோர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்கோ ஒரு ஈகர் இருக்கோ அதே போல் மதுரை மெடிக்கல் காலேஜ் மேலேயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு க்ரேஸ் இருக்குது ஸோ அந்த காலேஜில் லாஸ்ட் இயர் க்ளோஸிங் கட் ஆஃப் ரேங்க் என்னென்னா எயிட் ஃபிஃப்டி செவன் இந்த எயிட் ஃபிஃப்டி செவன் ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் சிக்ஸ் நாட் ஃபைவ் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேங்க்லேருந்து எயிட் ஃபிஃப்டி செவன் ரேங்க் வரைக்கும் உள்ளவங்க மதுரை மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் அலாட் ஆயிருக்காங்க ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட் ஃபிஃப்டி செவன்னா அந்த ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து எயிட் ஃபிஃப்டி செவன் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அலாட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு கிடையாது அந்த ரேங்க் லிஸ்ட்டில் அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அலாட் ஆயிருப்பாங்க அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் அந்த காலேஜில் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ் அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அங்கே அலாட் ஆயிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸுமே அட்மிட்டட் ஆகிருப்பாங்கன்ட்டு கிடையாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட் ஆகியும் போவாங்க இப்படி தான் கவுன்சிலிங்கில் ஜென்ரலாக நடக்கும் இப்போது இந்த மதுரை மெடிக்கல் காலேஜில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் என்ன சொன்னோம் ஒன் நைன்டி ஃபைவ் சொன்னோம் அந்த ஒன் நைன்டி ஃபிஃப்த் ரேங்க் எடுத்தவங்களோட ஸ்கோர் என்னன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு அதுவே சிக்ஸ் நாட் ஃபைவ் தான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக இருந்திருக்கு இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ்க்கு அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்துரார் எஸ்டேட் சென்னை இந்த காலேஜில் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்ன இருந்திருக்குன்னா நைன் சிக்ஸ்டி இந்த நைன் சிக்ஸ்டி ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய ஸ்கோர் என்னென்னா சிக்ஸ் நாட் ஒன் ஸோ சிக்ஸ் நாட் ஒன் தான் கோபந்துரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு க்ளோஸிங் கட் ஆஃப் மார்க் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி செவன் இது தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் இந்த காலேஜுக்கு அந்த ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ரேங்க் எடுத்தவங்களுடைய ஸ்கோர் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ் நாட் ஒன் வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் அலாட் ஆகிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்னென்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் இந்த ரேங்க்கு எடுத்தவங்களோட ஸ்கோர் என்னென்னா ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்க்கு என்ன இருந்துருக்குன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் அந்த ரேங்க் கேதர் பண்ணவங்களுடைய மார்க்ஸ் வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் தென் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் தான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் தென் லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் என்னென்னா தௌசண்ட் செவன்ட்டி ஃபோர் இந்த ரேங்க் எடுத்தவங்களோட மார்க்ஸ் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அண்ட் தென் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜுக்கு த்ரீ லெவன் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு அந்த த்ரீ லெவன் ரேங்க் எடுத்தவங்களோட ஸ்கோர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டில் தௌசண்ட் எயிட்டி ஃபிஃப்த் ரேங்க் எடுத்தவங்க தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்காக இருக்காங்க அந்த ரேங்க் எடுத்தவங்களோட ஸ்கோர் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் தென் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்காக இருந்திருக்கு இந்த ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ரேங்க் எடுத்தவங்களோட ஸ்கோர் சிக்ஸ் எயிட்டீன் ஸோ சிக்ஸ் எயிட்டீன் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் செங்கல்பட்டு காலேஜ் அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் கவர்மெண்ட் கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் தௌசண்ட் டூ நாட் செவன் அந்த தௌசண்ட் டூ நாட் செவன் ரேங்க் எடுத்தவங்களோடைய ஸ்கோர் ஃபைவ் நைன்ட்டி ஒன் அதுவே இந்த காலேஜில் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் என்னன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ரேங்க் தான் ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் இந்த கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் திருச்சிக்கு இந்த ஃபோர் டுவெண்ட்டி ரேங்க் எடுத்தவங்களோட ஸ்கோர் வந்து சிக்ஸ் லெவன் சிக்ஸ் லெவன் தான் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் வந்து தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்டில் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ரேங்காக இருக்கிறவங்க தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்காக இருக்காங்க இந்த ரேங்க் எடுத்தவங்களோட மார்க் என்னென்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அதுவே ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரேங்க் எவ்வளோ இருந்துருன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ரேங்க்லேருந்து தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ரேங்க் எடுத்தவங்களோட மார்க்ஸ் எவ்வளோனா சிக்ஸ் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் தேர்ட்டி ஒன் தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜோட ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் அதுவே க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சொன்னோம் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இதெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸில் பிசி கேட்டகரிக்கு உள்ள லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கு வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில காலேஜஸ் பற்றி தான் பார்த்தோம் அதுவும் ரேங்க்வைஸ் டாப் லிஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தோம் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க்கில் தேர்ட் ரேங்க்கில் உள்ள பிசி கேண்டிடேட் சிஎம்சியில் அலாட் ஆனதுலேருந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் தௌசண்ட் த்ரீ செவன்டி ரேங்க்காக அலாட் ஆன வரைக்கும் பார்த்தோம் ரிமைனிங் உள்ள காலேஜ் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இதை பேஸ் பண்ணி இந்த இயர் உங்களோட மார்க்ஸ்க்கு அசியூம் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம் பிகாஸ் இந்த இயர் கட் ஆஃப் குறையிற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ரேங்க் லிஸ்ட் இப்போ உள்ள உங்களோட கட் ஆஃப்க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போதைக்கு இன்றைக்கு வீடியோவில் டாப் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டுவெல் காலேஜஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸை பார்த்துருக்கோம் ரிமைனிங் காலேஜஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலோட அப்டேட்டடாகவே இருங்க அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்